ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சப் கான்டினென்டல் டிஷ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கராஹி சிக்கன். இது ஒரு பாகிஸ்தானி குசின். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க, முதல்ல கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் அந்த ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் அதில் பிரிஞ்சி இலை, பட்டை, கல்பாசி, ஜாதிபத்ரி, ஒரு மூணு லவங்கம் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் அன்னாச்சி பூவும் சேர்த்துக்கலாம். இதை எண்ணெயில் போட்டு அது கொஞ்சம் பொரியற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு உங்கள் தேவைக்கேற்ப. இப்போது கழுவி வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து போன் இருக்கலாம், ஸ்கின் இருக்கலாம், கலந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். போன்லெஸ்ஸாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. கலந்த மாதிரி சிக்கனை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 700 கிராம் சிக்கன் சேர்த்துருக்கேன். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அது கோல்டன் கலரில் ஆகி வரணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். அது கொஞ்சம் கலர் மாறி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் மாறி இருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. கலந்துட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுடுங்க. அந்த பச்சை வாசனை போயிட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தக்காளி பழத்தை கட் பண்ணிடலாம். அந்த முளைஞ்சி வர இடங்களில் ரவுண்டாக எடுத்துகிட்டு தக்காளி பழத்தை பாதியாக கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 8 தக்காளி எடுத்திருக்கேன். 8 தக்காளியும் அதேமாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு இல்லைங்களா. இப்போவே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் சிக்கன் வந்து பாதி குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக தண்ணி வேணும்னாலும் நீங்கள் இன்னும் 1 கிளாஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். சேர்த்து இப்போ இதை கொதி வர டைமில் நம்ம இந்த அரிஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அந்த தக்காளி, இந்த எல்லா தக்காளியும் அப்படியே நம்ம அது உள்ளே வச்சிடலாம். எல்லா தக்காளியும் அதில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வேக விட்டுடுங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது டொமேட்டோஸ் எல்லாமே குக் ஆகிருக்கு. இப்போது இந்த மேலே இருக்கிற எல்லா ஸ்கின்ஸையுமே நம்ம ரிமூவ் பண்ணணும். தக்காளி பழம் மேலே இருக்கிற எல்லா இந்த தோல்கள் எல்லாமே நம்ம ஒரு டாங் வச்சு நம்ம எடுத்துட்டோன்னா எல்லா ஸ்கின்ஸும் வந்துடும். எடுத்துட்டு நம்ம ஒரு கரண்டியால் நம்ம இந்த தக்காளி பழத்தை எல்லாத்தையுமே மசிச்சு விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கரண்டியால் மசிக்க முடியல அப்படின்னா அந்த எல்லா தக்காளி பழத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கூல் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஜாரில் அரைச்சிக்கலாம், அரைச்சி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஒரு கிட்ட ஸ்மாஷர் இருந்துச்சுன்னா ஸ்மாஷரில் இந்த தக்காளி பழத்தை எல்லாத்தையும் நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்மாஷர் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய 20 கலெக்ஷன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் குரூப் இருக்குல்ல, நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம குரூப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போது எல்லாம் மசித்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு கர்டு ஆட் பண்ணிக்கோங்க. கர்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வர டைமில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் காரத்தூள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 கிரீன் சில்லிஸ் சாப் பண்ணியிருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நீல வாக்கில் கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக தான் இருக்கணும்னு இல்லை. இது கூடவே 1/2 லைம் ஜூஸும் நம்ம ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் அப்படியே வேக விட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கராஹி சிக்கன் ரெடி ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம நீல வாக்கில் இஞ்சி எடுத்து அதை நைஸாக நறுக்கி நீல வாக்கில் அது கூட சேர்த்துக்கலாம். சாப் பண்ணி வச்ச கொரியாண்டர் இல்லைனா புதினா இலை அதையும் சேர்த்து மூடி போட்டு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மசாலா சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இது கூட நீங்கள் ரோட்டி, ரைஸ், சப்பாத்தி, நான், பராத்தா எல்லா கூடையுமே நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் இன்றைக்கி கராஹி ரோட்டி கூட தான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்றைக்கி நான் சொல்கிறத விட அம்மா கிட்டே கேட்கலான்னு இருக்கேன். அம்மா சாப்பிட்டுட்ருக்காங்க. அம்மாவுக்கு தான் கராஹி சிக்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி அம்மா கிட்டேயே கேட்டுடலாம் எப்படி இருக்குன்ட்டு. அம்மா நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்களும் செஞ்சு கொடுங்க.